கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. வணக்கம் நேயர்களே, மற்றொரு இனிமையான மாலை பொழுதில் இன்றும் உங்கள் இல்லத்திரைகளினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றும் பல வெற்றி கதைகளோடும் கூட்டுறவு சங்கங்கள் தொடர்பிலான தகவல்களோடும் உங்களை சந்திக்கின்றோம். மீனவர்கள் ஆபத்தான சூழ்நிலையில் கடலில் பயணம் செய்துதான் மீன்களையும் நண்டுகளையும் இறால்களையும் அதே போல கடல் உயிரினங்களையும் எமக்காக கரை சேர்க்கிறார்கள். இவ்வாறு இவர்கள் கரை சேர்ப்பதற்கு அந்த மீன்பிடி படகுகள் தான் இவர்களுக்கு பெரும் துணையாக இருக்கிறது. கடலிலே மூழ்காமல் மீன்பிடி படகுகள் எப்படி இவ்வாறு உறுதியாக தயாரிக்கப்படுகின்றது என்பது பற்றி நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? அது பற்றி இப்போது பார்க்கலாம். கிளிநொச்சி நகரில் இருந்து 26 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள நகரமே பூநகரி. யுத்த வெற்றியின் பின்னர் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. யாழ்குடா மன்னார்குடா ஆகிய மீன் வளம்பிக்க நீர் வளங்களால் சூழ அமைய பெற்றுள்ளது பூநகரி பிரதேசம். இக்கிராமத்தின் பிரதான ஜீவனோபாயமாக மீன்பிடி தொழில் காணப்படுகின்றது. இப்பிரதேசம் யுத்தத்தினால் பாரிய அழிவுகளை சந்தித்தது. இம்மக்களின் ஜீவனோபாயம் கல்வி என ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே சூரியமாகி போயிருந்தது. இம்மக்கள் அகதி முகாம்களில் சில வருடங்கள் முடங்கி போயிருந்தனர். சமாதானத்தின் பின்னர் மீள்குடியேறிய இம்மக்கள் தமது வாழ்க்கையை மீள ஆரம்பிப்பதற்கு பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்தனர். கடந்த நாட்களில் யுத்த நாட்களில் நிறைய இழப்பு. ஒரு தொழிலை கூட நாங்கள் சமாதானமாக செய்ய முடியாது, ஃப்ரீடமாக செய்ய முடியாது. இப்போ அதுக்குரிய எல்லா வழிவாசலும் உண்மையாக கடவுளால் தான் இந்த ஒரு இப்படிப்பட்ட ஒரு சமாதானம் எங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சமாதானத்தின் பின்னர் மீள்குடியேறிய மக்களின் வாழ்வாதாரத்தினை உறுதி செய்து கொள்வதற்கு பூநகரி கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசம் கை கொடுத்தது. அரசு சார்பற்ற நிறுவனங்களின் ஒத்துழைப்போடு கூட்டுறவு அங்கத்தவர்களை இணைத்துக் கொண்டு படகுச்சாலையினை பூநகரியில் ஆரம்பித்தது. இது இப்பிரதேச மீனவர்களின் வாழ்வில் பெரும் ஊக்கத்தினை ஏற்படுத்தியதெனலாம். இக்கூட்டுறவு திட்டத்துக்கு ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் நிதி அனுசரணையோடு சர்வதேச தொழிலாளர் ஸ்தாபனம் தொழில்நுட்ப மற்றும் ஆலோசனை சேவைகளை வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. போட்டை மக்கள் வந்து முன்னுரிமைப்படுத்தின காரணம் என்னென்னு சொன்னால், போட் இருந்தால் அதன் ஊடாக வந்து மற்ற இப்போ தாங்கி தொழிற்சி வாங்கினத வல்லம் இங்கே இருந்து அப்படி தாங்கி தொழில் வியாபாரம் தொழில போட்டை வந்து மக்கள் முன்னுரிமைப்படுத்தினாங்க. அதன் அடிப்படையில் வந்து மற்ற என்ஜிஓக்களோட பேருக்கு பெரிய முதலை விட்டு செய்கிற திட்டம் வந்து இது பெரிய ஒரு முதல். அப்போ அந்த முதலை விட்டு செய்கிறதுக்கு மற்ற என்ஜிஓக்களும் முன்வராக இருந்தால் ஐஎல்ஓ நிறுவனம் இதை முன்னெடுத்து இந்த பிரதேசத்தில் இந்த பிரதேச மக்களுக்கு வந்து இது ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. நீர்கொழும்பில் அமைந்துள்ள சர்வதேச தரம் வாய்ந்த நீல்மெரின் நிறுவனத்தில் பயிற்சிகளை வழங்கி படகு சாலைக்கு தேவையான தொழிலாளர்களை சமாசம் பெற்றுக்கொண்டது. நன்கு பயிற்றப்பட்ட இத்தொழிலாளர்கள் படகுகளை தயாரிக்கவும் திருத்தவும் போதிய அறிவினை கொண்டுள்ளனர். மேலும் புதிய தொழிலாளர்களை பயிற்றுவிக்கவும் இவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பயிற்சிக்காக நெல்மறையின் நீர்கொழும்பு பகுதிக்கு சென்று 4 மாத பயிற்சிக்கு பிறகு நாங்கள் இங்கே வந்து புதிதாக ஒரு படகு சாலை ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு, அதாவது தனியார் நிறுவனங்கள் எங்களுக்கு உதவி செய்த காரணத்தால் பூநகரி கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்க
சமாசம் ஒரு படகுச்சாலை ஆரம்பித்தது. கொழும்புக்கு போய் அங்கே பயிற்சி எடுத்து வந்து இங்கே வேலை செய்கிறதால இப்போ எங்களுக்கும் பிரச்சனை இல்லை. இந்த எங்களோட பொருளாதார வசதிக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கு வீட்டை வேலை செய்கிறதால. பூநகரி கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசத்தின் படகுச்சாலை மீன்பிடி சமூகத்துக்கு மட்டுமல்லாது அங்கத்தவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு வேலை வாய்ப்பினையும் உறுதி செய்துள்ளது. பிரதேசத்தின் வந்து 16 சங்கங்கள் இருக்கு. அந்த சங்கங்களில் வந்து நாங்கள் சரியா பணியாளர் தேவை எப்படி இந்த பயனாளர் தெரியப்படுத்தினா அவங்க ஒரு சங்கங்கள்லேருந்து விஷயத்தை சங்க அங்கத்தை தெரியப்படுத்தி அந்த சங்கத்தின் அங்கத்தோட பிள்ளைகள்லாம் இந்த தொழில ஈடுபட்டு வருகிறாங்க. இப்படகுச்சாலை இதுவரை 100க்கும் மேற்பட்ட படகுகளை தயாரித்துள்ளது. இச்செயற்பாடானது பூநகரி மீனவர்களின் நீண்டகால தேவையினை நிவர்த்தி செய்து வருகின்றது. ஆரம்ப காலங்களில் மீன்பிடி தொழிலினை மேற்கொள்வதற்கு மீனவர்கள் தெற்குக்கு விஜயம் செய்தே படகுகளை கொள்வனவு செய்து வந்தனர். இது மீனவர்களுக்கு பாரிய செலவினையும் அசௌகரியங்களையும் ஏற்படுத்தி வந்தமை குறிப்பிடத்தக்கது. மேலும் இங்கு தவணை கொடுப்பனவுகள் மூலமே மீனவர்கள் படகுகளை பெற்றுக் கொள்கின்றனர். போட்டு எடுக்கணும்னு சொன்னால் எங்களை ஏற்றுக்கூடி கூடுதலாக கேட்பாங்க. இப்போ மன்னார் ஏற்றில் போய் போட்டு எடுத்து வந்தால் 10,000 மணியானு கேட்பாங்க ஒரு போட்டு ஏற்றி வர்றதுக்கு. இங்கே வந்து 2,000 ரூபா 1,500 காசு ஒரு போட்டு ஏற்றி முடிக்கிறோம். மற்றது நினைச்ச மாதிரி நாங்கள் நினைச்சதும் காசு கட்டி குறைஞ்ச காசு கட்டி தான் போட்டு எடுக்கணும். நாங்கள் ஃபுல்லாக கட்டவே இல்லை. இதுக்கு முதல் நாங்கள் போட் வாங்கணும் அப்படின்னா விண்ணப்புக போய் அங்கே நிறைய செலவு. இப்போ பக்கத்தில் இருக்கிறபடியாக எங்களுக்கு போட் திருத்த வேலையில் வந்தாலும் வந்து இங்கே செய்து கொள்ள முடியுது. பூநகரி மக்கள் பூநகரி கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசத்தினை உருவாக்கி தமது வாழ்வாதாரத்தினை மேற்கொண்டு வருவதோடு குறுகிய காலத்தில் மக்கள் ஒன்றிணைந்து கூட்டுறவின் மூலம் தமது கிராமத்தின் பொருளாதாரத்தையும் மேம்படுத்தி வருகின்றமை வரவேற்கத்தக்கதே. இப்பொழுது பல்பொருள் அங்காடிகள் பற்றி பார்க்க போகின்றோம். இந்த பல்பொருள் அங்காடிகள் மக்களுக்கு மிகவும் பிரயோசனமிக்க கட்டட தொகுதியாகவே காணப்படுகிறது. வடமாகாணத்தை பொறுத்தவரையிலே பல்பொருள் அங்காடிகள் காணப்பட்டாலும் பலநோக்கு கூட்டுறவு சங்கங்கள் மக்கள் மத்தியிலேயே பெரும்
வரவேற்பை பெற்றுள்ள ஒரு விடயமாகத்தான் நாங்கள் கருதுகின்றோம். இந்த பல்பொருள் அங்காடிகளைப் போலவே பலநோக்கு கூட்டுறவு சங்கங்கள் ஊடாக வடபகுதி மக்களுக்கான உறவு என்பது மிகவும் பலம் பொருந்திய ஒரு உறவாகத்தான் காணப்படுகிறது. அடுத்து பலநோக்கு கூட்டுறவு சங்கங்கள் பற்றிய ஒரு தொகுப்பினை பார்க்க போகிறோம். கூட்டுறவுத்துறை மூலம் மக்களுக்கு அதி உயர் சேவையை வழங்கக்கூடிய நிறுவனம் பலநோக்கு கூட்டுறவு சங்க அமைப்பாகும். இலங்கையில் 1957 இருந்து பலநோக்கு கூட்டுறவு சங்கங்கள் இயங்கி வருகின்றன. தனித்துவமாக பல தொழிற்பாடுகளை ஒன்றிணைத்து ஒரு அமைப்பின் கீழ் செயற்படுத்தக்கூடிய ஒரு நிறுவனமாக பலநோக்கு கூட்டுறவு சங்க அமைப்பு காணப்படுகிறது. 2007 முதல் கோப் சிட்டி எனும் பெயரில் புது பொலிவு பெற்று இவை இயங்கி வருகின்றன. தற்போது சுமார் 375 கோப் சிட்டிகள் நாடளாவிய ரீதியில் காணப்படுகின்றன. இறக்குமதியாளர்களிடமிருந்து பொருட்களை கொள்வனவு செய்து சாதாரண மற்றும் நியாயமான விலைகளில் நாடளாவிய ரீதியில் அமைந்துள்ள விற்பனை நிலையங்களின் வலைப்பின்னல் மூலம் நுகர்வோருக்கு பங்கிடுவதன் மூலம் நட்புறவுடன் கூடிய சிறந்த சேவையினை நுகர்வோருக்கு இவ்விற்பனை நிலையங்கள் வழங்கி வருகின்றன. மேலும் உரிய சந்தை வாய்ப்பினை பெற்றுக் கொடுத்து அங்கத்தவர்களை தனி மனித சுரண்டலில் இருந்து பாதுகாத்து வருகிறது. நுகர்ச்சி பொருட்களின் வியாபார தொழிற்பாடு விசேடமானது. கோதுமை மா, அரிசி, சீனி, வெங்காயம் உட்பட நுகர்வு பொருட்கள் நியாயமான விலையில் விற்பனை செய்யப்படுகின்றன. நுகர்வோரை திருப்திப்படுத்துவதற்காக பருவ காலங்களில் கழிவுகளையும் தள்ளுபடிகளையும் அறிமுகப்படுத்தி விற்பனை நடவடிக்கைகளை மேம்படுத்தி வருகின்றது. நூற்றுக்கணக்கான பலநோக்கு கூட்டுறவு சங்கங்கள் காணப்படுகின்றன. குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் தனியார் துறையோடு போட்டியிடும் அளவுக்கு பலநோக்கு கூட்டுறவு சங்கங்கள் வளர்ச்சி அடைந்து வருகின்றன. இவ்வளர்ச்சிக்கு வடக்கு மாகாண கூட்டுறவு திணைக்களம் பாரிய பங்களிப்புகளையும் ஆலோசனைகளையும் வழங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. உங்களுக்கு மகிழ்ச்சிக்குரிய ஒரு விடயத்தை நாங்கள் இப்போது பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம். இந்த பகுதியிலே மீள குடியேறிய மக்கள் தமது வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்வதற்காக ஒட்டு சுட்டான் சிக்கன கடன் கூட்டுறவு சங்கம் என்ற ஒன்றை அமைத்தார்கள். இதன் மூலம் நிதியினை கடனாக பெற்று தங்களுடைய தொழிலை மிகவும் சிறப்பான முறையிலே மேற்கொண்டு தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேற்கொண்டு வருகின்றமை மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு விடயமாகும். முல்லைத்தீவு மாவட்டம் இயற்கை எழில் கொஞ்சும் பிரதேசமாகும். யுத்தத்தினால் பாரிய அளவிலான சேதங்களுக்கு முகம் கொடுத்த முல்லைத்தீவு மாவட்டம் த
தற்போது அபிவிருத்தி பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. முல்லைத்தீவு மாவட்ட மக்களின் பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்புவதில் முல்லை மாவட்ட சிக்கன கடன் கூட்டுறவு சமாசம் பாரிய பங்களிப்பினை செலுத்தி வருகின்றமை பாராட்டத்தக்க விடயமே. 133 கூட்டுறவு சங்கங்களை இணைத்துக் கொண்டு முல்லை மாவட்ட சிக்கன கடன் கூட்டுறவு சமாசம் அங்கத்தவர்களது வாழ்வாதாரங்களை கட்டியெழுப்புவதற்கு சிக்கன கடன்களை வழங்கி அவர்களது வாழ்வில் ஒளிவிடக்கேற்றி வருகின்றது. இந்த கூட்டுறவு திட்டத்திற்கு ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் நிதி அனுசரணையோடு ஐக்கிய நாடுகள் சபையின் சர்வதேச தொழிலாளர் ஸ்தாபனம் தொழில்நுட்ப மற்றும் ஆலோசனை சேவைகளை வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எங்களுடைய நிறுவனத்தினுடைய வேலை திட்டங்கள் ஒவ்வொரு கிராமத்திலேயும் பதிவு செய்யப்பட்ட சங்கங்களை உருவாக்கி அவர்களை சட்ட அந்தஸ்தோடு அமைச்சு அவர்களை எங்களுடைய வெளிக்கல உத்தியோகத்தர் சென்று பார்வையிட்டு அவர்களெல்லாம் இருந்து சேமித்து அவர்களுக்கு கடன் வழங்குகின்ற செயற்பாட்டை மேற்கொள்கிறோம். முல்லை மாவட்ட சிக்கன கடன் கூட்டுறவு சமாசம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இதுவரை ஏராளமான குடும்பங்களுக்கு சிக்கன கடன் உதவிகளை வழங்கியுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் வசித்து வரும் சகுந்தலா யுத்தத்தால் தனது கணவரை இழந்த ஒரு கைம்பெண். தனது பொருளாதார தேவைகளை நிவர்த்தி செய்து கொள்ளும் நோக்கில் முல்லை மாவட்ட சிக்கன கடன் கூட்டுறவு சங்கத்தில் கடன் தொகையினை பெற்று தனது வாழ்வாதாரத்தினை மேற்கொண்டு வருகின்றார். மீன்களை வாங்கி அவற்றை கருவாடாக மாற்றி சந்தைப்படுத்தி வரும் சகுந்தலா இந்த தொழிலின் மூலம் தனது குடும்பத்துக்கு வருமானத்தை ஈட்டிக் கொள்கின்றார். தொழிலை வந்து நான் ஆரம்பிக்க எனக்கு கஷ்டமாக இருந்தது. நான் இந்த சிக்கன கூட்டம் அந்த ஊடாக அவையில் அந்த சங்கத்தில் அங்கத்தவராக இருக்கிறேன். அப்போ அந்த அங்கத்தவராக இருந்தால் அவையில் ஊடாக லோன் எடுத்து அதை வச்சு நான் இந்த தொழிலை செய்கிறேன். அப்போ அதால் எங்களோட இந்த பிள்ளைகள் ஒரு மகனுக்கு இல்லாது கணவனும் இல்லாத பட்சத்தில் அதை வச்சு நான் ஒரு மாதிரி சேவ் பண்ணி கொண்டு போவேன். சகுந்தலாவின் குடும்பத்தினைப் போல் பாஸ்கரன் பிலிப் நாயகியும் முல்லை மாவட்ட சிக்கன கடன் கூட்டுறவு சமாசத்தில் கடன் தொகையை பெற்று கான்கிரீட்டிலான பூ வேலைகளை செய்து வருகின்றார். பிலிப் நாயகியும் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு ஆறாத வடுக்களை சுமந்து கொண்டிருக்கும் ஒருவர். தொலைந்து போன தமது வாழ்வை மீட்கும் போராட்டத்தில் இந்த தொழிலின் ஊடாக அவர் வெற்றி கண்டு வருகின்றார். இலங்கை கைத்தொழில் அபிவிருத்தி சபையினால் 2014 கட்டட மற்றும் கட்டட மூலப்பொருட்களுக்கான சிறிய கைத்தொழில் உற்பத்தி துறையில் வடமாகாண ரீதியில் முதலாம் இடத்தினையும் இவர்கள் பெற்றுக்கொண்டமை குறிப்பிடத்தக்கது. ஒட்டிசுட்டான் சமாசம் ஊடாக எமது சங்கத்துக்கு ஒரு பணம் தரப்பட்டு அங்கத்தவர்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டது. அதில் 50,000 ரூபாய் நாங்கள் கடனாக பெற்று இந்த தொழிலை திருப்பியும் செய்து இதால் எனக்கு 3 பிள்ளைகளும் படிக்கணும். ஜெகதீஸ்வரி முல்லைத்தீவில் சிறிய மளிகை கடை ஒன்றினை நடத்தி வருகின்றார். யுத்தத்தினால் இடம்பெயர்ந்து பின்னர் தமது சொந்த ஊருக்கு மீள குடியேறிய ஜெகதீஸ்வரி குடும்பத்தினர்
தமது ஜீவனோபாயங்களை இழந்து பல்வேறு கஷ்டங்களுக்கு முகம் கொடுத்து வாழ்ந்து வந்த நிலையிலேயே முல்லை மாவட்ட சிக்கன கடன் சமாசத்தில் கடன் தொகையினை பெற்று சிறிய அளவிலான மளிகை கடையினை வெற்றிகரமாக முன்னெடுத்து வருகின்றார். இதன் மூலம் இயன்றளவு தனது குடும்பத்தின் பொருளாதார தேவைகளை நிவர்த்தி செய்து வருகின்றார். சீக்கனா கூட்டுறவு சங்கத்திலிருந்து சிறிய தொகை பணம் உண்டு கடனாய் எடுத்து இந்த சிறிய கடையை நடத்தி கொண்டு வரோம். விதவை பெண்ணான அருந்ததி சக விதவை பெண்களோடு இணைந்து மரமுந்திரிகை பயிற்சிகையினை மேற்கொண்டு வருகின்றார். யுத்தத்தின் காரணமாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஏராளமான பெண்கள் தமது கணவனை இழந்து விதவைகளானார்கள். இவ்வாறான சில விதவைகளின் வாழ்வை மேம்படுத்துவதற்கு முல்லை மாவட்ட சிக்கன கடன் கூட்டுறவு சமாசம் கடன் உதவிகளை வழங்கி அவர்களது வருமானத்தினை உறுதி செய்தது. இவ்வாழ்வாதாரத்தின் மூலம் உழைக்கும் வருமானத்தை தமக்கிடையே பங்கீடு செய்து தமது குடும்பத்தின் பொருளாதார நெருக்கடிகளை சமாளித்து வருகின்றனர். நிறுவனம் கொஞ்சம் உதவி செய்தது, சமாசம் உதவி செய்து அதனூடாக சங்கம் முந்திரிக காணிய பராமரிப்பெல்லாம் செய்து அங்கத்தை வச்சு ஒத்துழைப்புகளும் சேர்ந்து நல்ல மாதிரி செய்து நல்ல இப்போ பலன்களை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதன் லாபத்தில் எல்லாரும் பகிர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம். கூட்டுறவு சங்கங்களின் மூலம் வடக்கு மாகாணத்தில் இவ்வாறு பலர் தமது வாழ்க்கையை மீள கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கின்றமை கூட்டுறவின் பலத்தினை மேலோங்க செய்கின்றது எனலாம். கூட்டுறவின் மூலம் தமது வாழ்வை பலப்படுத்தி வரும் இந்த மக்கள் நிலவுகின்ற சமாதானத்தின் மூலம் தாம் இழந்த நிம்மதியான வாழ்வு தமக்கு கிடைத்திருப்பதாக பெருமைப்படுகின்றனர். இருபதாம் நூற்றாண்டில் இலங்கையிலும் கூட்டுறவு ஆரம்பிக்கப்பட்டது. இது ஆரம்பம் முதல் இன்று வரை மக்களை ஒன்றிணைக்கும் சமூக திட்டமாகவே காணப்படுகிறது. காலப்போக்கில் கூட்டுறவுத்துறை கிராம மட்டங்களில் பொருளாதார சக்தியாக மாறியுள்ளது. பாரம்பரிய உத்திகளை கைவிடுத்து நவீன உத்திகளை பயன்படுத்தும் முறையாக வடமாகாணத்திலே கூட்டுறவு அமைப்பானது தற்போது மாறி வருகிறது. இதன் மூலமாக மக்கள் தாம் இழந்த ஜீவனோபாயங்களை வாழ்வாதாரங்களை மீட்டெடுத்து வருகிறார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. இந்த நிகழ்ச்சியை நாங்கள் இத்தோடு நிறைவு செய்து கொள்ள இருக்கின்றோம். உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நாலேஜ் பாக்ஸ், தபால் பெட்டி இலக்கம் 134, தெகிவலை. தொலைபேசி ஊடாக நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் 0716-66-66-99 என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு உங்கள் எண்ணங்களையும் கருத்துக்களையும் எங்களோடு பரிமாறிக்கொள்ளலாம். மின்னஞ்சல் வழியாக நீங்கள் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால் info@knowledgebox.lk என்ற இணையதள முகவரியூடாக நீங்கள் இணைந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம். மீண்டும் இதே நாள் இதே நேரம் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.